பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில டேமேஜ் வரவே செய்யாது, ஹர்ட் ஆகாது. ஹல்லேலூயா! உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய கரத்துல ஆமென் ஆமென் பொறித்து வைத்துள்ளார், உன்னை உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எந்த தீங்கும் எந்த சேதம் விசேஷித்த விதமாய் சேதம் அணுகாதபடி உன்னை நான் பாதுகாப்பேன் என்று அவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னதான் பிரச்சனை வந்தாலும், அக்னி சூளை போல பிரச்சனைகள் வந்தாலும், கர்த்தர் உங்களை அந்த சேதத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிற, எல்லாருக்கும் நம்ம தெரிந்த வார்த்தை தான். தானியேல் எழுதின புத்தகம் 3:27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலம் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்விகள் சேதப்படாமலும், அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த கதை எல்லாருக்கும் தெரியல, இந்த நடந்த சம்பவம் கதை அல்ல, இது நடந்த சம்பவம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை ஹல்லேலூயா 7 மடங்கு அதிகமாய் சூளையை, அக்னி சூளையை சூடாக்கி அதுல தூக்கி போட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்களை எதற்காக போட்டார்கள் என்றால், தேவனை அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு முன்பதாய் தைரியமாய் அந்த நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், அதை ஆராதிக்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை மட்டும்தான் ஆராதிப்போம். ஹல்லேலூயா! நீங்க என்னதான் செய்தாலும், எங்களை அக்னி சூளையில போட்டாலும் சரி, 14 மடங்கு நீங்க என்ன செய்யுங்க, ஹல்லேலூயா, அக்னி சூளையில போட்டாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி ஹல்லேலூயா வைராக்கியமாய் தேவ சமூகத்துல நின்றார்கள். பாருங்க, கர்த்தர் அந்த வைராக்கியத்தை கண்டார், அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். பாருங்க, அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் நீ தேவ சமூகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, நீ தேவனுக்காய் வைராக்கியமாய் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படி சேதம் வராதபடி காக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அவர்களுடைய அந்த இந்த காரியம், அந்த இந்த காரியத்திலிருந்து, இந்த அக்னி சூளையிலிருந்து அவர்களை தப்பி விடுவதற்கு ஒரு 2 காரணம் பாருங்க. 1, 4 காரியங்கள். 1, தேவனுக்காய் கொண்ட வைராக்கியம், பக்தி வைராக்கியம். இன்னொன்று, தேவன் பேரில் வைத்த விசுவாசம். இன்னொன்று, தேவனுக்கு முன்பாய் அதிகாரிகளை பார்க்கல, ராஜாக்களை பார்க்கல, தேவனுக்கு முன்பதா நம்முடைய ராஜாதி ராஜா தான் உங்களுக்கு பெரியவராய் தோன்றினார். அவர் சாதாரண ராஜா, அந்த நாட்டை ஆளுகிற நேபுகாத் நேச்சருக்கு முன்பதாய் சவால் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா! ராஜாவுடைய சவால் செய்யறாங்க, அவங்க கண்ட்ரோல்ல தான் இந்த 3 பேரும் இருக்கிறாங்க, அவங்க தேசத்துல தான் இருக்கிறாங்க, நேபுகாத் நேச்சர் ஆட்சி செய்கிற தேசத்துல. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட பயப்படலங்க. எப்படி இந்த காரியம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி இந்த காரியத்தை அவர்கள் அறிக்கை செய்தார்கள், இந்த வார்த்தை அறிக்கை செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தேவன் பேர் வைத்த விசுவாசங்க. ஹல்லேலூயா! ஒரு சேலஞ்சான வாழ்க்கை. ஹல்லேலூயா! என்னதான் நடந்தாலும், எங்களை வெட்டி கொன்று போட்டாலும் சரி, யோபு சொன்னார் தெரியுமா, என்னை கொன்று போட்டாலும் அவர்மே நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த விசுவாசம் அந்த ராஜாவை 1 நிமிடம் திடுக்கிட செய்தது. இவர்களுக்கு சம்பவித்த அந்த சம்பவத்தை பார்த்த பொழுது ராஜாவே என்ன செய்தார், அதிர்ந்து போனார், பிரமித்தார், ஆச்சரியப்பட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு துன்பமான அக்னி சூளை போன்ற ஒரு அக்னி நிறைந்த ஒரு சூழ்நிலையில நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். மனிதர்கள் உங்களை பார்த்து சவால் விடலாம், உன்னை பாத்தியா, உன்னை என்ன செய்யற பாரு, உன்னை வாழ விட மாட்டேன், உன் குடும்பத்தை வாழ விட மாட்டேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று உன்னை பார்த்து சவால் விடலாம். இந்த மந்திரிமார்கள் பிரதானிகள் சொன்னது போல உங்களை, அவர்களுக்கு மிகவும் கடும் கோபம் உண்டு. அவர்கள் என்ன செய்யறாங்களா, அந்த சூளை அக்னிய 7 மடங்கள் சூடாக்குறாங்களா. ஹல்லேலூயா! அவ்வளவு கோபம் இவர்கள் மேல. ஒருவேளை உங்க மேலையும் அப்படிப்பட்ட ஒரு கோபத்தோடு உங்களை அப்படி ஒரு வார்த்தைகள் வீசுறாங்களா. இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல, எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எரிகிற அக்னி சூளைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
நிச்சயமா எந்த சத்ருவின் சவால்களும் எங்களுக்கு விரோதமா ஒன்றும் பறிக்காது என்று சொல்லி வாக்கு அந்த அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கை செய்யும் பொழுது அப்படியே பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இதே போன்ற சம்பவங்கள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. யாராவது சவால் பண்றாங்களா உங்களுக்கு எதிராக வார்த்தைகள் அப்படி வள்ளி வீசுறாங்களா, பிசாசின் வார்த்தைகளுக்கு பயப்படாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. பெலிஸ்தனாகிய கோலியாத் என்ற பெலிஸ்தன் இந்த சின்ன தாவீதுக்கு முன்பதாக வார்த்தைகளை, ஜனங்களுக்கு முன்பதாக பயப்படும்படி வார்த்தைகளை அள்ளி அள்ளி வீசுறான். ஹல்லேலூயா. எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க, ஆனால் தாவீதுக்குள் இருந்த தேவ ஆவியானவர் அவனுக்குள், அவன் சின்னவன் தான், உருவத்தில் சின்னவன் தான், ஆனால் என் தேவன் அந்த சின்ன தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை முறியடித்தார். இன்றைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி இந்த மாதம் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், எந்த சேதம் நம்ம வாசித்தோம் இல்ல, அவர்களுடைய தீயில கொண்டு போட்டதும் அவர்கள் வெளியே அடுத்து என்ன செய்யறாங்க, நேபுகாத்நேச்சர் ஓடி போய் கேட்கிறாரு, விடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பிவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி கேட்டு அவர்களை என்ன செய்யறாங்க, அந்த தீயில இருந்து தூக்கி வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்து பாக்குறாங்க பாருங்க, அவங்க கையில ஒரு அந்த தீயில் போட்ட ஒரு மணம் கூட வீசல, அவங்களுடைய தலைமுடி கருகி போகல, அவர்கள் போட்டிருந்த சால்வைகள், வஸ்திரங்கள்ல என்ன ஒரு சேதம் அணுகாதபடி, எரிந்து கொண்டே இருக்கிற அந்த சூளையில் போடப்பட்ட பிற்பாடும் சேதம் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார், தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த இடத்துல பாதுகாத்தார். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய குடும்பத்தின் ஆனாலும் சரி, தூதரை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தது போல உன் மகனே, மகளை, உன்னை அவருடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் என்ன செய்ய போகிறார், ஹல்லேலூயா, விடுவிக்க போகிறார். உனக்கு எந்த சேதமும் வராதபடி கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். இந்த உனக்கு விரோதமாய் எழும்பின சவால்கள், உனக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை நடுவுல யார் உலாவிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? என் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது, எந்த தீங்கு, எந்த அக்னிச்சூளையும் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. தானியேல் 6:22 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பியவர்களின் வாயை கட்டி போட்டார். தேவனை முன்று வேளை அவன் என்ன செய்கிறான் தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்கிறான் அந்த கட்டளை பத்திரத்தில் இவனுக்கு விரோதமான கட்டளை எழுதி முத்திரை போட்டபொழுதும் இவனை சிங்கக்கு கவியில் போட வேண்டும் என்று ராஜா கட்டளை பத்திரத்தில் முத்திரை போட்டதை அறிந்து பிறகும் கூட தேவனை ஆராதிப்பதிலே அவன் ஒரு குறைவில்லைங்க. குறைவில் அதை அறிந்த பொழுதிலும் தினம் முன்று வேளை தான் முன் செய்து வந்தபடியே செய்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருப்பார். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன காரியம் நமக்கு நடக்காம இருந்தா நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை மறுதலிக்கிறோம், எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறோம், எத்தனை எத்தனை வார்த்தைகளை நம்ம அள்ளி வீசுறோம். ஆண்டவருக்கு கண் இல்லையா? ஆண்டவர் ஏன் என்ன தப்பு வைக்கல, ஏன் எனக்கு இதை அனுமதித்தா என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம மறுதலிக்கிறோம். ஒரு விஷய சிந்தித்து பாருங்க, நம்முடைய இருதயத்துல தேவனை நம்ம அவமதிக்கிறோமா, தேவனை விட்டு பின்வாங்குறோமா, நாம் நினைத்த காரியங்கள் நடக்காத போது. இன்றைக்கு உங்களை ஒரு விஷய பாருங்க, இந்த சிங்க கபில தானியேலை போட்ட பிற்பாடும் தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார், சேதப்படுத்தாதபடி. இன்னைக்கு அந்த அண்டர்லைன், அந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, சேதம் வராதபடி, சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்தார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க சர்ச்சு போகிறவர்களா இருக்கலாம், தேவனை சிறுபிராயத்தில இருந்து அறிந்தவர்களா இருக்கலாம், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில சென்று கொண்டிருக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு காரியத்திற்காக இன்னைக்கு இயேசப்பாவை நீங்க அவமதிக்கிறீங்களா? ஐயோ, இது ஏன் எனக்கு நடந்தது என்று கேக்குறீங்க? கேட்காதீங்க. ஹல்லேலூயா. இந்த பெரிய இந்த சிங்கங்களின் வாய்க்கு ஹல்லேலூயா, தானியேலை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்த தேவன் உங்களையும், உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பிரச்சனை பெரிதா இருக்கலாம், உங்கள் கண்களுக்கு முன்பதாய் அது பெரிதான ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது லேசான காரியம்ங்க.
அவருடைய கிருபை உன்னை பாதுகாத்ததே. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் ஆண்டவர். பாருங்க எவ்வளவு வல்லமுள்ள தேவன். இன்றைக்கும் உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் கட்டி போடுவார், அவருடைய வாயை கட்டி போடுவார். உனக்கு விரோதமாய் எழும்புற சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பார். உன்னை சேதம் வராதபடி அவருடைய சிறையின் நிழலில் உன்னை பாதுகாப்பார். அவருடைய தூதர்களை கொண்டு உன்னை பாதுகாப்பார். அவருடைய வேதம் சொல்லி இருக்கிறது, உன் பாதம் கல்லில் ஈடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள். தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, இந்த மாதம் இந்த நாட்கள் வருகிற நாட்கள் தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தையும் எந்த சேதமும் வராதபடி அவர் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதேங்கள், பயப்படாதேங்கள். அழிவும் நாசமும் ஏசாயா 60:18 நாம் வாசிக்கிறோம், இனி கொடுமை உன் தேசத்துல கேட்கப்பட மாட்டாது, அழிவும் நாசமும் உன் நெல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது என்று. ஹல்லேலூயா. ஹல்ல. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பதாக நீங்க அழிவை பார்த்திருக்கலாம், நாசம் அடைந்திருக்கலாம், பொருட்கள் சேதம் அடைந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை சேதம் அடைந்திருக்கலாம், ஓ பாவத்தினால் சாபத்தினால் சேதம் அடைந்திருக்கலாம், ஓ ஹலோ மனிதர்களுடைய வார்த்தையினால் நீங்க நொறுங்கி போயிருக்கலாம், துன்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்மைதா இருக்கலாம். ஆனால் என் தேவன் உங்களை இதுவரைக்கும் சேதம் வராதபடி பாதுகாத்தாரே. எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த மனிதர்களுடைய கருத்திலும் ஒப்பு கொடுக்காதபடி அவர் நடத்தினார் அல்லவா. அந்த தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் என்னுடைய தோல்வியை வெற்றியாய் மாற்றப் போகிறார். எனக்கு என் பிராணனுக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய வாழ்க்கைக்கோ எதிராக எந்த சேதமும் என்னை அணுகுவதில்லை. சொல்றீங்களா? தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் உங்களை வேலி வைத்து பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா.